சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். மீனராசி டிசம்பர் 2020 சுபம் 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 தான். ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்னா, மீனமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளானட் ட்ரான்சிட் அதாவது பொசிஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே புரிஞ்சிடும். கடைசி ராசி மீனம், இதான் கடைசி ராசி மீனம். ஃபர்ஸ்ட் ஹவுஸில் செவ்வாய், தனாதிபதி செவ்வாய் ஃபர்ஸ்ட் ஹவுஸில், 11 குரு சனி கூட்டணி லாபம், 9 இடத்துல சூரியன் புதன் அதிர்ஷ்டம், 8 சுக்கிரன் விபரீத ராஜயோகம், 3 இடத்துல ராகு சகாயம், சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் எல்லாமே கிட்டத்தட்ட பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் மீனத்துக்கு 2020 டிசம்பரில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா, குரு 11 லாபகரமான ஒரு மாதம். வேலையில் வந்து முயற்சி அல்லது வேலையில் ப்ரொமோஷன், கெயின், குரோத், எக்ஸ்ட்ரா இன்கம், பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ், பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வந்து கிளிக் ஆகிருக்கு, பெண்டிங் என்னென்ன பேமெண்ட்ஸ்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற ஒரு குட் டைம், கொடுத்த பணத்தை திரும்பி வசூல் பண்ணுற ஒரு நேரம், இதெல்லாம் இந்த குரு 11th ஹவுஸில் இருக்கிறதுனால ஆதாயம் லாபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி குரு சேர்க்கை வந்து 12th ஹவுஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, 11th ஹவுஸ் லார்டு சனி 11th அதோட இணைந்த குருவாக இருக்கிறதுனால, அதாவது 10-11 இணையுது, இந்த 10 and 11 வந்து ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 10-11 இணையிறதுனால தொழில் லாபம், தொழிலில் வந்து வருமானம், முன்னேற்றம், பதவி யோகம், அதிகாரம், அரசியலில் பதவி எல்லாமே இந்த மீனத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல் வீட்டில் செவ்வாய் வந்து தைரியக்காரகன், உங்களுக்கு வந்து முதல் வீட்டில் இருக்கிறது தைரியம், தனபலம், தனபலம்னா பணபலம், உங்களுக்கு வந்து பணம் தேவையான அளவுக்கு சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு வீடு வாங்குறது, சொத்துக்கள் சேர்க்கறது, சொத்துக்களில் பாக பிரிவினை வந்து சுபமான பேச்சுவார்த்தைகள், வழக்குகளில் சாதகம், வழக்கில் ஜெயம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. 3 இடத்துல ராகு சகாயங்கள், ஃபேவர்ஸ், பிற மனிதர்களால் வரக்கூடிய நட்பு, ஆதரவு, நட்பு வட்டாரம், உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய அறிமுகங்கள் வந்து பெருசாக்குறது, உங்களுடைய புகழ் கீர்த்தி வளமை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கும் ராகு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம், எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், தீமையாக போய் முடிய வேண்டிய பலன் கூட நன்மையில் வந்து கன்வெர்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத செல்வம், கொடுத்த பலம் திருப்பி வரவே வராதுன்னு நினச்சவங்களை கூட தானாக தேடி வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, இதெல்லாம் உண்டாகக்கூடிய பலன்கள் உண்டு. இந்த 9 இடத்துல சூரியன் புதன், இது என்ன பலன் தரும் மீனத்துக்கு பொறுத்த வரைக்கும், கல்வி, மாணவர்களுக்கு கல்வி, கல்வி யோகம், வெளிநாடுகளில் சென்று படிக்கக்கூடிய யோகம், வளர்ச்சி, மலர்ச்சி, ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம், சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. 9 இடத்துல கேது, புனித க்ஷேத்திரங்களில் வந்து வழிபாடு, அந்த கோயில் கட்டக்கூடிய திருப்பணிகளுக்கு உண்டான வேலைகளை செய்வது, அதுக்கு ஒரு முதலீடு அல்லது அதுக்கு ஒரு உங்களுடைய சுபமான கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாம் உண்டு செய்யக்கூடிய நல்ல காலம். ஸோ உங்கள் சார்ட் வந்து மீனமுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ மீனமை பொறுத்த வரைக்கும் திருமண பொருத்தங்கள், திருமண பேச்சுக்கள், சுபம், மங்கள பேச்சுக்கள், கெட்டி மேளம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குழந்தை பாக்கியம், என்ன காரணம், குரு 11, குருவுடைய பார்வை 5, புத்திர பாக்கியம், குருவுடைய பார்வை 7, திருமண வாய்ப்புகள், திருமண பாக்கியங்கள். செவ்வாய் ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து 7th மங்களம், மங்கள வாத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சுபமான பேச்சுகள்லாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உருவாக்கும். ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, 4 இடம் சுத்தம் சுகஸ்தானம், இது வரைக்கும் இருந்த நோய்களிலிருந்து விடுதலை, 12 இடம் சுத்தஸ்தானம், இதிலிருந்து இருந்த செலவுகள், வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், வீணான உபாதைகள் இதெல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ப்ளஸ் வந்து சூரியன் புதன் இந்த சேர்க்கை அப்படியே உங்களுக்கு டிரான்சிட் எப்போ நடக்கும்னா, 15th and 17th உங்களுக்கு சூரியன் புதன் வந்து இந்த ராசிக்கு 10 இடத்தை தொடர்புடையும், பதவி உயர்வு, உங்களுடைய எஜுகேஷன் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ப்ரொமோஷன், ப்ளஸ் வந்து ஒரு ரெக்கக்னேஷன், யாரெல்லாம் வந்து ஒரு புகழ், நான் வந்து இது வரைக்கும் ஃபேமிலியே வரல, லைம் லைட்டில் வரல, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு உடையவங்களுக்கு இந்த சூரியன் புதனுடைய டிரான்சிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் மீனமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலம் ஆரம்பம் சொல்லலாமானா நிச்சயமாக சொல்ல முடியும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த வருடமான 2021 அடியெடுத்து வைக்கிறதுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். பேரண்ட்ஸ் சைடில், ஃபேமிலி மேட்டர்ஸில், கல்யாண விஷயத்தில், ஏற்கனவே நடந்த திருமணத்தில் இந்த சங்கடங்களையும் சரி பண்ணிக்கலாம். இல்லை இரண்டாம் திருமண முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல பலன் அடையவும் வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. கிளாரிட்டி மெயினாக வந்து
மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். மனிதனுக்கு வந்து தெளிவான சிந்தனை, தெளிவான புரிதல் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஒரு நோக்கத்தை நோக்கி போக முடியும். அந்த தெளிவான புரிதல் ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். மீனம் சுபம், சந்தோஷம், முன்னேற்றம், வளர்ச்சி, யோகம், அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எல்லா வகையிலுமே இதை நீங்கள் பொருத்தி பலனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்தது டீடைல் அனாலிசிஸ், ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது, ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியா இருக்குது, கார் வாங்குற ஐடியா இருக்குது, ஸோ வெஹிக்கல்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளே எடுத்து நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும்.